நம்ம விஷால் மற்றும் ஹரி கூட்டணியில மூன்றாவது முறையா ஏற்கனவே தாமிரபரணி பூஜை ஆகிய படங்களை தொடர்ந்து ஒரு ஹாட்ரிக் வெற்றி படமா இந்த ஒரு ரத்னம் அமையும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே பேராவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த படம் தான் ரத்னம். இந்த படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான விமர்சனத்தை எதிர்கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துல திரைக்கதை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா மேலும் விறுவிறுப்பா சுவாரஸ்யமா இல்ல அப்படின்னு கூறப்பட்டுச்சு. இந்த படத்துல விஷால் அவருக்கு பேர் பண்ணி பிரியா பவானி சங்கர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய பாடல்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெருசா ரீச் ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் பாடல்கள் இருந்துச்சு. படம் பார்த்தோம் அப்படின்னா ஹரி மற்றும் விஷால் கூட்டணியில வருது அப்படின்னும் போது நல்ல ஒரு உச்சகட்ட எதிர்பார்ப்புல தான் படம் இருந்துச்சு. படம் வெளிவந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா விமர்சனங்கள் இந்த படத்தை அதிக விமர்சனம் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா இப்ப இந்த படம் சந்திச்ச விமர்சனங்களை தாண்டி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். திரைக்கதையில கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வெளிவந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசா எந்த ஒரு தியேட்டர்லயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருக்க வேலையில தான் இந்த ரத்னம் படம் 20 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில அண்மையில ரிலீஸ் ஆன அரண்மனை படம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 நாட்கள்ல 18 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணிருச்சு. அரண்மனை படத்துடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதே வேளையில தான் இந்த ஒரு ரத்னம் படத்தை கூடிய விரைவில் ஓடிடியில ரிலீஸ் பண்ண படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களா. தியேட்டர்ல ஆடியன்ஸ்க்கான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு அதிகம் இல்ல அப்படின்ற காரணத்தினால. அந்த வகையில இந்த ஒரு ரத்னம் படத்தை வருகிற May 24 ஓடிடியில ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. அவங்க தான் May 24 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகிற வரை.